சிவகங்கை மாவட்டம் மானாமுதிரை நகராட்சியில் கழிவுநீர் சுத்திகரிக்கும் திட்டத்திற்கான பூமி பூஜையை அமைச்சர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்தார். மானாமுதிரை நகராட்சிக்கு உட்பட்ட 6 இடங்களில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பில் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீரை சுத்தப்படுத்தும் வகையில் மானாமுதிரையில் உள்ள சோனையா கோவில், பாக தக்ரஹாரம் தெரு உள்ளிட்ட இடங்களில் இந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஒளியமங்கலம் பகுதியில் கால்நடை மருத்துவ முகாமை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். கால்நடை உணவு வகைகளை பார்வையிட்ட அமைச்சர் சிறந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். பொதுமக்கள் தங்களது குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டார். நெல்லை மாவட்டம் துளுக்கர்பட்டியில் நடைபெற்று வரும் அகழாய்வில் பழமை வாய்ந்த கருப்பு சிவப்பு பானை ஓடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. துளுக்கர்பட்டியில் நடைபெற்ற முதற்கட்ட அகழாய்வில் ஓடுகள், குவளைகள், பாசிமணிகள் உள்ளிட்டவை கிடைத்தன. தற்போது இரண்டாம் கட்ட அகழாய்வு பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதில் சுடுமண்ணாலான காதணிகள், ஓடுகள், கவன் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டு உள்ளன. தற்போது தமிழ் எழுத்துக்களில் புலி என்று பொறிக்கப்பட்டு உள்ள தொன்மையான கருப்பு சிவப்பு பானை ஓடு கிடைத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பள்ளி வாகனங்களில் அளவுக்கு அதிகமாக மாணவர்களை ஏற்றிச் செல்லக்கூடாது என காவல் உதவி ஆய்வாளர் அறிவுரை கூறியுள்ளார். நாகர்கோவிலில் பள்ளி வாகனங்களை போலீசார் ஆய்வு நடத்தினர். அப்போது 12 பேர் மட்டுமே செல்லும் வாகனத்தில் 40 பேரை ஏற்றிச் சென்றது தெரிய வந்தது. இதனை கண்டித்த காவல் உதவி ஆய்வாளர் அதிக அளவில் மாணவர்களை ஏற்றிச் செல்லக்கூடாது என எச்சரித்தார். இதுபோன்ற பயணம் மேற்கொண்டால் விபத்து ஏற்படும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய அவர், இதுகுறித்து பெற்றோரிடம் எடுத்துக் கூற வேண்டுமெனவும் அறிவுறுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரி நீதிமன்றத்தில் உள்ள 13 கிராமங்களைச் சேர்ந்த வழக்குகளை மாதவரம் நீதிமன்றத்திற்கு மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து இப்போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். வழக்குகளை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றுவதால் பொதுமக்கள், வழக்கறிஞர்கள் சிரமத்திற்கு ஆளாகும் நிலை உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். ஆளுநர் ஆர் என் ரவியை திரும்ப பெற கோரி மதிமுக சார்பில் தென்காசியில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சிகளான திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். இதனைத் தொடர்ந்து கடைகள் மற்றும் பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் செயல்பாடுகளுக்கு ஆளுநர் முட்டுக்கட்டை போடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பகுதியில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 82,33,000 ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டது. கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் சார்பில் 150 பயனாளிகளுக்கு கடனுதவி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை தொகுதி MP ராமலிங்கம், தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா கோவி செழியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் சந்தையில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பனையானது. அய்யலூர் தக்காளி சந்தையில் தக்காளி வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. அதன் எதிரொலியாக 14 கிலோ அடங்கிய தக்காளி பெட்டி 1,400 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே சமயம் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தக்காளி விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பந்தலூர் அருகே மதுபோதையில் இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. செருகுடி பகுதியில் வீடுகளில் இருந்த பொருட்கள் காணாமல் போனது தொடர்பாக ரமேஷ் என்பவருக்கும் பாண்டித்துறை என்பவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் பாண்டித்துறை உள்ளிட்ட சிலர் மதுபோதையில் சென்று ரமேஷ் உள்ளிட்டோரின் வீடுகளின் முன்பு வைக்கப்பட்டிருந்த பொருட்களை அடித்து சேதப்படுத்தினர். சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. கீழே ராஜகுலராமன் ஊராட்சி மன்ற தலைவர் காளிமுத்து கட்டட வரைபடத்திற்கு 6,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் முன் விரோதம் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.